என்னங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது டீ கடை கஜ்ரா ரெசிபி தாங்க. டீ கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் ஈஸியாக செய்யலாங்க. பாருங்கள், நம்மளோட கஜ்ராஸ் எல்லாமே பூ மாதிரி வெடித்து சூப்பராக வந்திருக்குங்க. ஒன்று பிச்சு பார்த்துடலாம் நம்ம. வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வெளியில எல்லாம் கடைவீதிக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்போம், இந்த டீ கடையில் ஒரு கேக் வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா வெடிச்சு வெடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. தட்டில் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடணும் போல நமக்கு தோணும். அந்த டீ கடை கஜ்ரா ரெசிபி தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, சிம்பிளான மெத்தடு தாங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டீ கடை கஜ்ராவுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேங்க, சேர்த்துக்கலாம். கால் கப் ரவை எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் சோடா தாங்க. 1 முட்டை இதை நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுடலாம். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொழகொழப்பு பக்குவமாக இருக்கணும், அந்த பதத்துக்கு நம்ம இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்த மாவை இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் விட்டால் போதுமானதுங்க. பாருங்கள், அந்த நெய் போட்டோடனே கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ ஒரு மூடி போட்டலாம். ஒரு 15-20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் கஜ்ரா பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாங்க. நம்ம கஜ்ராக்கில் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிக்குங்க. தடவிட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு ஷேப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ இது எண்ணெயில் சேர்த்துடலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. இப்போ இது வேகட்டுங்க, புரட்டி விடலாம். மிதமான தீலையே வச்சு பொறிங்க. பாருங்கள், இப்போ வெடித்து வரது தெரியும். எல்லா பக்கமும் பிரட்டி விட்டுட்டே இருங்க. நதிங்க வந்ததுக்கப்புறம் இந்த வெடித்த பகுதி மேலே வரும்போது எண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே மேலே கொஞ்சம் எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகும். பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இவ்வளோதாங்க, நம்மளோட டீ கடை கஜ்ரா ரெடி ஆயிடுச்சுங்க. சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்கள் எப்படி வெடிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மீதமுள்ள மாவுகளையும் இந்த மாதிரி கையில் எண்ணெய் பூசிட்டு கிள்ளி போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யும்போது அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சே செய்யுங்க. நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒரே கலர் கிடைக்கும் நமக்கு. Thank you.
வந்துருக்குங்க. இப்போ நான் பண்ண இந்த டீ கடை கதிட்டா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.